The Dan challenge. Oh my. கஷ்டமான ஒரு சேலஞ்ச் இப்ப நாங்க பண்ண போறோம். கையை கட்டிட்டு 24 hours சேலஞ்ச் நாங்க பண்ண போறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இது டோட்டலா ஃப்ரீ தாங்க. நாம வந்து சாப்பிடாம வேற இருக்கணும். ஆ பாக்கலாம். வாட்டர் குடிக்க கூடாது. எதுமே செய்யாம எவ்வளவு நேரம்ங்களால வந்து சாப்பு குடிக்க முடியுதுன்றத பாப்போம். கேட்டிட்ட கேட்டேன் இது பண்ணிருவியாடா? அவனால முடியுமா அப்படினு கேட்டேன். வாங்கப்பா செஞ்சிரலாம், ஜாலியா செஞ்சிரலாம் அப்படினா இப்ப நான் வந்து சவாலை ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? यार दोस्त வந்து இல்ல என்னால முடியலன்னு சொல்றாங்களோ அவங்க வந்து தோத்தவங்க. அக்கறே எங்கோ அக்கறடா ஓகே என்னடா சுத்து எல்லியுடியே அப்படியேடா. ஆமா அப்ப கையில எல்லாம் எப்படி இருந்துட்டீங்க? ஏ கால் சரி உட்காரு. நான் குடிக்க கை வேணும்ல. கால் வேணும்ல. உட்காரு. நான் உட்காரேன் பாப்ப என்ன எந்திக்கிட்டு. நான் அப்பா ஹெல்ப் பண்றேன். कई कटिटना नमुमे से उसे मैंड सपोर्टे பண்ணமாட்டீங்க. முடியும் அப்படினு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. கேவி ஈஸியா இருந்துச்சா? என்ன அசால்ட்டா உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்துச்சுல. பாவம் கை தூங்குதுங்கிறா.
பாப்போம். அவளோ ரொம்ப ஆசைப்பட்டதே இந்த கேம் விளையாட வந்தா அதனால இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்து ஒவ்வொரு ரிஸ்க்கு ஒவ்வொரு வீடியோலையுமே நாங்கள் வந்து சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்து தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் பண்ணுறது இங்கே ஒரு விஷயமே கிடையாது, கேரியுமே அதை செய்வா. ஃபர்ஸ்ட் டைம் முட்டை உடைச்சப்பெல்லாம் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பொருளை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவள் மைண்டே வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவள் கை வந்து ஷிவரிங் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சர்ச் பண்ணி பார்த்தப்ப தமிழில் யாருமே இது மாதிரி வீடியோ பண்ணலை, ஏன்னா இது கஷ்டன்றது அவங்க நார்மலாகவே தெரிஞ்சுட்டாங்க. எங்களுக்கும் தெரியும் இது ரொம்ப கஷ்டம்னு, கையை கொஞ்ச நேரம் ஸ்கூலில் கட்டி இருக்க சொன்னாலே நம்மளால் முடியாது, எடுத்துருவோம், தலையை சொறிவோம், மூக்கு அரிக்கும், காது அரிக்கும், அப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பா இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியல. 3 hours ஆயிடுச்சு, கையெல்லாம் அப்படியே பிடிச்சு வலி. அப்பா ஆசை வேறு கட்டுறாங்க, நான் உங்களாலே யோசிச்சு வச்சுட்டேன் சரியா. சரி திரும்ப லைட்டா திரும்பதான் அங்க இருக்கிறது எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கடா, என்ன தெரியுமா கட்டுல உடனே அப்பா என்ன முடியல அப்படின்னு கத்திடுவேன் நினைச்சேன். கேடி கிவ் அப் பண்ணிட்டா. ரொம்பவே சூப்பர்பான சேலஞ்சு, இன்னைக்கு வந்துட்டு அதான் பண்ணும். ஆமா பார்த்தா அழுது அழுது குமிச்சு சாக்லேட் அம்மா சாப்பிட்டது வேணும்னு சொல்லி ரெண்டு சாக்லேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நார்மலானா. ஆரஞ்சு ரொம்ப சூப்பர்பான சேலஞ்சு, நான் தான் அப்பாவை வாங்கப்பா அவ்வளோ இதெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். பார்த்தா என்னால் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல, கையில் ஒரு மாதிரி தூங்குற மாதிரி இதாகிடுச்சு. அதனால நான் தான் அழுது கரெக்டாக சொல்லிட்டேன். செம்ம சேலஞ்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. வீட்டை வந்து இந்த வீடியோ காமிச்சேன், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னா. பட் ஒரு 3 hours, அந்த 3 hours நெருங்கும் போதே அவளால் முடியலை. ஸோ கிவ் அப் பண்ணிட்டா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை நாங்க வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் பை சொல்லிக்கிறது கேடி நம்பர் 1. பை.